ஆங்காரம் தலைமாட்சி அன்பன் சிலம்பாக ஓங்காரே நாதமிலும் உயர்ந்த தட்டமாக ஆங்காரம் தன்னை மாற்றி அன்பெனும் பதம் கூட்டி ஓங்காரமாகிறது உன்னத பதம் கூட்டி முருகா முருகா சிலவன பொய்கையில் நீராடி
நீ துணை தந்தர் வெந்தே மயமாயி தருமாறியம்மா பொன் கோவில்
சாரியே ஹம் சார் பாவிங்க சார் சார் வெரி சாரி முருகனை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். ஏன்னா தமிழுக்கும்
அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு வரக்கூடிய நாள்கள்கிட்ட பேசிக்குவோம். இருந்தாலும் இந்த இடத்துல நான் வந்த காரணம் என்னன்னு அப்படிங்கும்போது, அருமையான ஒளிபெருக்கி, சிறப்பான ஒளிபெருக்கி, என்ன பேருனா டிஎம்எஸ் ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி, மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம். அண்ணே வீடியோ எடுத்துட்டு இருக்கண்ணே, உங்க பேர் என்ன சொல்லுங்க? காமாட்சி. காமாட்சி. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தா அனைத்து தெய்வத்திலும் ஒரு பெயர் என்னன்னா காமாட்சி. காமாட்சி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வெளியண்ணா, ஒரு பிரிவு என்பது என்ன தெரியுமா? யாருக்கு, அதாவது பெரியவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு பிரிவினை. ஏன்னா சொந்த பெத்த பிள்ளையின் பாராமல், கட்டண மனைவியின் பாராமல், பெத்த தாய் தகப்பன் இல்லாமல், அதாவது நம்மளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஊரை விட்டு வெளிநாட்டுல போய் வாழ்ந்து கஷ்டப்படுற அவங்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கைலாம். அதோட வாழ்க்கையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எங்க ஊர் சொந்த ஊர் கரூர். சொந்த ஊர் கரூரா இருந்தாலும் நான் வாழக்கூடியதுன்னா மதுரை. அம்மா குழந்தைகள் எல்லாமே கரூர்ல இருக்காங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன். அப்ப அந்த வருத்தம் என்னன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி வருத்தம் என்ன அப்படிங்கும் போது, இங்க இருந்து நம்ம நம்ம சொந்தத்துக்காக, நம்ம பந்தத்துக்காக, நம்ம பெத்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கட்டின மனைவி நல்லா இருக்கணும், பெத்த தாய் தகப்பன் நல்லா இருக்கணும்னு நம்ம ஊரை விட்டு, நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம். வணக்கம். இருந்தாலும் அதில் வர எதற்காக வந்திருக்கோன்ற காரணத்தை முருகனை காதலிக்க வேண்டும். முருகா, முருகனை காதலிக்கிறேன். சாமி பாட்டுலாம் பாட்டி முடிச்சாச்சு. சரி, காதலை என்பது என்ன தெரியுங்களா? அது உங்களுக்கு, உங்களுக்கு அந்த காதலை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு. ஆமா, செம்மீனி சிங்கார கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு அதையே அமைக்கிட்டு இருப்பேன்.
எனக்கு காதல் வந்துருச்சு. இன்னைக்கு வந்த முருகன் இருக்காரு, சும்மா சாதாரணப்பட்டவர் இல்ல. சும்மா இருப்பா, இப்ப வண்டி ஓட்டிட்டு போச்சு. எவ்வளவு பொங்கல் சாம்பார் ரசத்தை பிணைஞ்சு சாப்பிடாருமா உனக்கே உமா. அதாவது எல்லாம் ஒண்ணா வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்து கிடைச்சுட்டா, ஒரு திருவிழா நடத்தணும் அப்படின்னா இந்த ஆண்கள் எல்லாம் பெரியவர்களும் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த திருவிழா நடத்துவாங்க தெரியுங்களா. ஏன்னா நமக்கு எல்லாம் இப்ப இந்த திரு இந்த நாடகத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் நமக்கு கொடுத்தது. இந்த நாடகம் வந்து ஜனவரி மாசம் ஒன்னாவது மாசம், இது எட்டாம் மாசம் ஆச்சு. அப்ப இப்ப நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு இன்னைக்கு நான் வைரவன் பட்டி போக வேண்டியது. ஏன்னா அப்படிப்பட்ட அங்கேயும் இன்னைக்கு நாடகம் தான். அதனால அப்படிப்பட்ட நாடகத்தை எட்டு மாசம் ஆச்சு இந்த நாடகம் கொடுத்து. அருமையான மக்கள் அதாவது தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. இப்படிதான் ஆளுங்க எல்லாம் பொறுக்கி பொறுக்கி போடணும் அப்படின்னு இல்லைங்க, ஆளுங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் அமைக்கணும்னு அமைச்சு கொடுத்துருக்காரு. என்ன சிறந்த ஒரு நாரதராக விளங்கக்கூடிய சிறிய வயதில் கார்த்திகா கார்த்தி 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 ஆவியூர் சேர்ந்த கார்த்தி அவர்கள் அமைப்பாளர் அமைத்த கார்த்திக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நீங்க சொன்ன சாப்பாடு நம்ம இந்த ஒரு ஜான் வைத்து சாப்பாடுக்காக தான் 10 மணிக்கு சுதிய பெட்டி ஆரம்பிச்சீங்கன்னா காலையில 6 மணி முடியும் கத்தி குமிக்கணும். எதுக்காக நீங்க வேற சும்மா இருங்க, இந்த வண்டி ஓட்டுவோம். எவ்வளவு பெரிய வண்டியா வந்தாலும் நான் ஓட்ட தயாரா இருக்கு. அதோட சரி, குண்டு சேகர் மாமா வந்தாலும் அவரையும் சேர்த்து ஓட்டிருவீங்க. சும்மா சாதாரணப்பட்ட விஷயமா, அதனால ஒரு பெண்கள் நினைச்சா போதும் எதை வேணாலும் செய்யலாம். என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல 6 மணி மட்டும் தான் வாசிப்பாரு. இப்ப கவர்மெண்ட் வேலை வேற கிடைச்சிருச்சு. இருக்கட்டுமா, வாசிக்கிறேன். காலையிலயும் போய் கவர்மெண்ட் வேலை என்ன ஜாப்? அது இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க சும்மா ஒண்ணுங்க. நாம தலையாயோ சொல்லியா? ஐயோ ஏமா இல்ல தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கா அதிகாரத்தை போட்டு வந்தாங்களோ, நீ போன்னு சொன்னா கூட போக முடியாது. இந்த நாடகத்துக்குள்ள வந்துட்டு மறுபடியும் வெளியே போக முடியும் யாராலையும் முடியாது. ஏன்னா மக்களே சொல்லுவாங்கப்பா, என்னப்பா மஞ்சள் வருஷம் வருஷம் வருதுப்பா, அது வேண்டாம் வார மாத்தி போடணும். ஊருக்காரன் சொன்னா கூட நம்மளை செருப்பு மாத்தி அடிச்சாலும் மஞ்சள் ஆகும். ஏன்னா நம்மளால வராம இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு வீட்டுல ஊர் சோறு திங்காம வீட்டுல சோறு திங்க முடியுமா? எத்தனை உண்மையான நாட நின்னு போச்சு யதார்த்தமா. காலையில படுத்தவ மறுநாள் இன்னைக்கு காலையிலதான் எழுந்திருச்சு. அப்ப ஒரு நாள் ஊர் சோறு திங்காமல் இருந்தாலும் வீட்டு சோறு திங்க மனசு வந்துச்சா வராது. அதனால தினந்தோறும் நமக்கு ஊரு சோற தின்னே பழகியாச்சு. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்க ராஜா மாவுக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில கோவில் கூட்டி போவாங்க. கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பழத்தை உடைப்பாங்க. அப்ப கீமுடி எங்கிட்டையும் மேமுடி அவர்த்தையும் கொடுத்துருப்பாங்க. கீமுடி என்ன தேங்காய்ங்க? கீமுடி தேங்காவும் என்கிட்ட கொடுத்துருவாங்க. மேமுடி தேங்காயே வந்திருக்க முருகப்பெருமாண்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வந்து பால் மேல கொடுப்பாங்க. மத்தவங்க எல்லாம் சொம்புல தமிழர்லதான் பால் கொடுப்பாங்க. நாமக்கு அப்படி போட சின்ன குடம் தெரியுமா, தோடின்னு சொல்லுவாங்க. அந்த பால் குடம் எடுப்பாங்களே, பால் குடம் எடுப்பாங்களா, அந்த குடத்து நிறைய பாலை ஊத்தி கொடுந்து இந்த சும்மா பூம்புல ரஸ்தாலி பழம் வைக்க மாட்டாங்க. இந்த செவப்பா இருக்கு பாருங்க செவ்வாழை, அந்த பழத்தை கொடுப்பாங்க. அப்ப நான் முருகனுக்கு பழத்தை கொடுக்க, முருகன் எனக்கு பாலை கொடுக்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல, முருகன் உனக்கு பழம் கொடுப்பாரு, நீ அவருக்கு பால் கொடுக்கணுமா? அதே முறை குளிச்சாமி இருக்கு. அப்புறம் பேசிக்கிறேன்.
இப்ப இந்த இடத்துல நீங்க முருகனை வச்சுக்கோங்க, முருகனை வள்ளி. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸா இருக்கணும், எப்படி பண்ணணும்? அவர் வர்றதுல நம்ம இருப்போம், அவரு பிரச்சனை. சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கொஞ்சமாதான் இருக்கீங்க.
என்ன உங்களை வச்சு தான் நாங்க நீ கிளப்புன கிளப்புனா உன்னை உள்ள இறங்கிய கிளப்ப முடியும் நீ ஒரு சும்மா அறிய அதாவது என்ன அப்படின்னா மாசத்துல 30 நாள் நம்ம தை ஒன்னப்ப ஆரம்பிச்ச நாடகம் நமக்கு சிவன் ராத்திரி எப்பதான் சிவன் ராத்திரி இருந்து பெத்தேனா அவன் 8 மாசம் நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் நீங்க நாடகத்தை பார்த்து உங்க மூஞ்சி எல்லாம் என்னமோ முகம்ல சுருங்கி போய் கிடக்கு தினந்தோறும் உங்களை எல்லாம் பார்த்து நாங்க ரசிக்கிறோம்ல ஏன்னா எவ்வளவு மனசு வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனா மேடைக்குன்னு வந்துட்டா உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய வேலைதான் எங்க வேலை அதனால நல்லா சிரிச்சு சிந்திச்சு நல்லா ரசிச்சு உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா காசு போச்சேன்னு கவலையில உட்காரதீங்க சரி இருக்கணும் பரவாயில்ல ஏன்னா நாடு நமக்கு என்ன செய்யணும் நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும்னு கேள்வி ஊர் நமக்கு என்ன செய்ய ஊருக்காக நம்ம என்ன செய்யணும்னு கேள்விதான் ஏன்னா ஒரு சின்ன ஒரு வாசம் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் சொன்னாரு செந்தில் ராஜலட்சுமி அப்படின்னா செந்தில் ராஜலட்சுமி சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க தான் ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனா அவங்க ஒரு திறமைகளை வெளியே காட்டியிருக்காங்க அப்படின்னா பாடகர் என்ற திறமைகளை வெளியே காட்டி ரொம்ப விஜய் டிவியில அதிகமா ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களோட சிறப்பான ஒரு பாடலை என்னால முடிந்த அளவுக்கு நீ தூங்காதானே நீ தூங்கினேன்னா அவ்வளவுதான் நல்லா சிரிச்சுக்கிட்டு உட்காந்து வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்கள் ஆனா அவங்களுக்குதான் இந்த சிரமம் ஏன்னா பகல் முழுதும் வேலை பார்ப்பாங்க இரவுல வந்து அழுப்போ தூங்கும் போது அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல கூட பார்க்க மாட்டாங்க வெளிநாட்டுல வாழ்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க சிறப்பா பாக்குறாங்க சிறப்பா பார்த்து லைக் வேணும்னு சொல்லி அவங்க தான் தேர்வு எடுக்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா வெளிநாட்டுல வாழக்கூடியவங்க இங்க இருந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்னா எங்க ஊருக்கு இப்ப பக்கத்து ஒரு ஒரு ஊருக்கு வந்தோம் ஊர் என்ன இல்ல பக்கத்து ஊருக்கு வந்தோம் இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த ஊர்ல அப்படிதான் அங்கேயும் அப்படிதான் வெளிநாட்டுல வாழக்கூடியவங்க தான் யூடியூப் எடுத்தாங்க அங்கேயும் அப்படிதான் வெளிநாட்டுலதான் முக்காவாசி பேர் இருக்காங்க காரைக்குடி ஏரியா சிவகங்கை எல்லாம் வெளிநாடுதான் மதியம் திருவேலங்குடி தங்கராஜன் அவர்கள் தான் ரொம்ப சிரமப்பட்டு முத முத எடுத்ததே அவரு தான் அவர் எடுத்துதான் லைக் கொடுத்தாரு இருந்தாலும் பரவாயில்ல அருமையான விஷயம் இப்படி வெளிநாட்டுல வாழக்கூடிய நண்பர்களுக்கு அனைத்து சகோதர சகோதரர்னு சொன்னா கோபப்படாதீங்க பெங்காலிகளா
கோபம் என் சகோதரன் சொன்னவே எனக்கு பிடிக்காது எல்லாமே பங்காளிகள் தான் அதனால நீ நான் அன்பான தோழி பவதாரணி பவதாரணி.